இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கு என்னோட முதல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து ஆன்லைன் மூலமாக பஸ் டிக்கெட் புக் பண்ணுறது அப்படின்றது தான். இதுக்கு ரெட்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஆப் இருக்குது. இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணி எப்படி பஸ் டிக்கெட் புக் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒன்ஸ் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சைனப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சைனப் பண்ணுறது மூலமாக நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்களா, ஸோ இது எல்லாமே உங்கள் அக்கௌண்ட் கீழே வந்து சேவ் ஆயிடும். ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு சைனப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வரும். ஸோ அது கொடுத்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து சைனப் பண்ணிட்டேன் அப்படின்றனால நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு சோர்ஸ் டெஸ்டினேஷன் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இது நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து சோர்ஸ் வந்து சென்னை கொடுத்துக்கலாம், டெஸ்டினேஷன் வந்து மதுரை கொடுத்துக்கலாம், அடுத்து ஜேர்னி டேட் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ April 9 சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணோடனே நம்ம சென்னை டு மதுரை அந்த கொடுத்த ஜேர்னி டேட்டில் என்னென்ன பஸ்ஸஸ்லாம் அவைலபிள் இருக்குது அப்படின்றது டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட் பஸ் தான் வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ அதை ஷோ பஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்மளோட கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாகவும் நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரைவேட் பஸ்ஸஸும் நிறையா இருக்குது. ஸோ அதையும் டிஸ்பிளே பண்ணுறாங்க. அடுத்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஏசி பஸ் வேணுமா, நான் ஏசி, சீட்டு, ஸ்லீப்பர், அப்புறம் டிபார்ச்சர் டைம், இந்த மாதிரி நிறையா ஃபில்டர்ஸ் இருக்குது. இது யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஷார்ட் அண்ட் ஃபில்டர் இருக்குல்ல. ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே வந்து ஒரு மெனு மாதிரி டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சீட்டர் பஸ் மட்டும் வேணும் அப்படின்னா சீட்டர் கிளிக் பண்ணி அப்ளைன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா சீட்டர் பஸ் மட்டும் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. இப்போ இதில் எக்ஸாம்பிளுக்கு பர்வின் ட்ராவல்ஸ் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ்லாம் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ரெண்டு சீட் வந்து புக் பண்ணுறேன். புக் பண்ணோம்னா ஸோ நம்ம சீட் நம்பர் என்ன, அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றது வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க இல்லையா. ஸோ நம்ம வந்து டன் அப்படின்ற பட்டன் சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம போர்டிங் பாயிண்ட், ட்ராப்பிங் பாயிண்ட் வந்து கேட்குறாங்க. ஸோ போர்டிங் பாயிண்ட் வந்து இப்போ பெருங்குளத்தூர் சூஸ் பண்ணுறேன். ட்ராப்பிங் பாயிண்ட் வந்து மாட்டுத்தாவணி கொடுத்து நம்ம வந்து ரெண்டு பேர் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அதனால் கொடுத்த ரெண்டு பேரோட பேசஞ்சர் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து இதில் ஃபில் பண்ணணும். ஸோ இதில் ஃபில் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரொசீட்னு கொடுத்தோன்னே எவ்வளோ அமௌண்ட், அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்தந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் ஆன்லைன் பே பண்ணிக்கலாம். ஸோ நெட் பேங்கிங் இருக்குது, கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு, அமேசான் பே, பேடிஎம், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது, கூகுள் பே எல்லாமே இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டிக்கெட் வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்து மெசேஜாக வந்துடும். உங்களோட சீட் நம்பர், நீங்கள் என்ன ட்ராவல் புக் பண்ணுறீங்க, என்ன டைம்னு சொல்லிட்டு எல்லாமே இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஃபோனுக்கு வந்துடும். நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது இந்த சீட்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ் மாதிரி டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒய் புக் திஸ் பஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஐகான் கிளிக் பண்ணுறது மூலமாக இந்த பஸ்ஸில் இருக்க என்ன ஃபெசிலிட்டிஸ் அப்படின்ற மாதிரி டிஸ்பிளே பண்ணுறாங்க. இந்த பஸ்ஸில் வந்து லைவ் ட்ராக்கிங் இருக்குது போல். ஸோ அதை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி போர்டிங் அண்ட் ட்ராப்பிங்கில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்டாப்பில் வந்து எப்போ கிராஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போர்டிங் ட்ராப்பிங் ரெண்டுக்குமே கொடுத்துருக்காங்க. அடுத்து அமெண்டீஸ் அண்ட் ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸோட ஃபோட்டோஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. அடுத்து இந்த பஸ்ஸோட ரேட்டிங் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா புக்கிங் பாலிசிஸில் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து எடுப்பாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக இந்த பஸ்ஸை பற்றியான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கிளியராக தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ இந்த ஆப்போட ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ கரண்ட்டாக ரன் ஆகிட்டுருக்க ஆஃபர்ஸ்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து இங்கேயும் பார்த்துக்கலாம். அது மாதிரி மை அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கு இல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ஆஃபர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கனாலும் இந்த ஆஃபர்லாம் டிஸ்பிளே ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் கோட் இருக்கு இல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ணலாம். இதுக்கு வந்து சம் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஆஃபர் கோடை வந்து நீங்கள் பே பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டிலேருந்தே வந்து பஸ் டிக்கெட் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிடலாம். இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிகிறதுக்கு மறக்காமல் ஹவு டு இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.